முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ஏராளமான பேர் இன்னைக்கு ராசி நட்சத்திரம் எப்படி இருக்கு, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் எப்படி இருக்கு, ஆன்மீக தகவல் எப்படி இருக்கு, இப்படி ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து தனக்கு தெரிந்தவர்களுக்கும் ஆன்மீக தகவல் பற்றி சொல்லி அவர்கள் இன்னைக்கு அந்த பூஜை புனஸ்காரங்களை கடைபிடிக்கும் பொழுது ஏராளமான வித்தியாசங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து அதன் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சாங்க குறிப்புள்ள நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். 9/10/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 23 திருநாள் செவ்வாய் கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். மதியம் 1:24 வரை. பின்பு சித்திரை. இன்றைய திதி அமாவாசை. காலை 9:48 வரை. பின்பு பிரத்தமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. வீட்டில் நவராத்திரி குழுவெல்லாம் வச்சுண்டு நவராத்திரி உற்சவங்களை, இந்த நவராத்திரி உற்சவ காலங்கட்டில் அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டி இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா தடங்கல்கள் இருந்துட்டு, நமக்கு உடம்பு முடியலை, யாரும் பார்த்துக்கலையே, என்ன இப்படி நம்ம இவ்வளோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறோமே, நம்மளை பார்க்கலையே அப்படிங்கிற சில வருத்தங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் அடுத்த 5 நிமிஷத்தில் மாறி நம்ம சாதாரணமாக பேசக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சட்டுன்னு கோபப்பட்டு பேசுறதுனால நமக்கு அந்த நிமிஷத்தில் மன ஆறுதல் கிடச்சிருது, ஆனால் அவள் மனசில் அது போய் நின்றுடும். அதனால் கோபத்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கும். ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, ஷேர் மார்க்கெட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஒவ்வொரு கம்பெனியில் எம்டியாக இருந்துட்டு இருக்க, மேனேஜிங் டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஒரு கம்பெனியை எடுத்து நிர்வகிக்கக்கூடிய அருமை திறன் படைத்த வாழ்க்கைலாம் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். கம்பெனியில் இருந்தபடியே வெளிநாடு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் தேடி வரும். ஆன்சைட் போகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் தேடி வரும், கூடி வரும். மேஷராசி அன்பர்களுக்கு விரும்பிய விஷயங்கள், விரும்பிய நபர்கள், விரும்பிய ஆட்களை சந்திக்கக்குண்டான அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றிகரமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களை, அனுகூல்யமான நாள். நிறைய காரியங்கள்லாம் மனசுல திட்டவட்டமா செஞ்சு வச்சிருப்பேன். இந்த வருஷத்துல ஜெயிச்சே ஆகணும், நம்ம இத்தனை தடைகள் இருந்த தடைகள்லாம் மீறி நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு ஒவ்வொரு படிக்கட்டா போய் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். துணி சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெண்கள் டிகிரி படித்தாச்சு, மேல் படிப்பு மாஸ்டர் டிகிரி, அடுத்தது பார்த்திங்கன்னா பிஹெச்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையாக படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் காத்துன்ருக்கு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. வேலை வாய்ப்பு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி சட்டுன்னு அந்த வேலையை விட்டுறப்படாது. அந்த வேலையை விட்டு இன்னொரு இடம் கிடைக்கிற வரைக்கும் அந்த வேலையை தற்காத்து கொள்வது விசேஷமான பலன்கள் கூடி வரும், தேடி வரும். நல்ல நண்பர்கள் கூட செய்கிறது நல்ல பேர் புகழ் அந்தஸ்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலையில் உற்சாகமும் இன்றைய தினத்தில் நினைத்த காரியம் நன்மையாக அடையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களாக பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். குடும்ப அன்னோன்யங்கள் கூடி வரும். சில நேரங்களில் பொறுமையற்று சட்டுன்னு பேசின ஒரு விஷயத்தை நினைத்து அப்பப்போ வருத்தப்பட்டு இருப்பேன். நம்ம பேசியிருக்கக்கூடாது, அம்மாட்ட அப்படி பேசக்கூடாது, மனைவிட்டு அப்படி பேசியிருக்கக்கூடாது, குழந்தைகள்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது,
சொந்த பந்தங்களுக்கிடையே இப்படி பேசக்கூடாது, நம்ம சொந்த பந்தங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சில விஷயங்களை, உணர்ச்சி வசப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போதைக்கு உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறும், குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும், யாரேனுக்கும் ஏதாவது கஷ்டம்னு சொன்னால் முன்னின்று அந்த உதவிகளை செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் வயதானவாக இருந்தால் அவள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மருத்துவமனையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு உடல் தேர்ச்சி பெறும், உடல் ஆரோக்கியங்கள் கூடி வரும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா தடையுள்ள சில செய்திகள்லாம் நன்மையாக மாறிடுது அப்படிங்கிறது மத்தியத்துக்கு மேலே நமக்கு தெரிய வரும். முயற்சிக்கு பலன்கள் உண்டு, பெண்களுக்கு வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் யோசனையில் அவசரத்தில் ஒரு காரியத்தை செய்கிறது ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க, அவசரத்தில் ஒரு காரியத்தை செய்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் பார்த்துட்டோம்னா வேகமாக செயல்படுறதை விட சமயோஜித புத்தியின் மூலமாக சாமர்த்தியமாக செயல்படுறது தான் விசேஷ பலன்கள் கொடுக்கும். கடகராசி என்பர்களுக்கு யதார்த்தமாகவே அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உண்டு. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. வேதம், தெய்வீக பக்தி, குலதெய்வம், தன்னுடைய தாய், தந்தையர், தாத்தா, பாட்டி, இது போன்ற பூர்வீக விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம பெரியவங்க கிட்ட சில விஷயம், நம்ம சின்ன வயசில் நடந்தது, நம்ம படித்தது, இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசி அதன் மூலமாக மன சந்தோஷங்களை பெறுறது, அதே மாதிரி நம்ம படித்த பள்ளிக்கூடம், படித்த இடம், வளர்ந்த இடம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது பல ஞாபகங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். கடன் தொல்லை, குடும்ப விஷயங்கள் பற்றிய தொல்லைகள்லாம் மனசில் இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் போக்கி நன்மையாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், எல்லா காரியங்களும் நல்ல விருத்தி உண்டு, எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டு. யாரும் முடிக்க முடியாத காரியத்தை நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை ஜெயிச்சே தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல நண்பர்கள் மூலமான புதிய புதிய தொழில்கள், அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. பூர்வீக சொத்து விட்டவாளுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். புதிய இடம் மாறணும், இந்த இடத்துக்கு பக்கத்தில் எனக்கு எல்லாம் எதிரிமா தான் இருந்துட்டு இருக்கா, நல்லது செஞ்சால் கூட கெட்ட பேர் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு, என்னை பார்த்தாலே எனக்கு திருஷ்டி வந்துடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இடமாட்ட எதிர்பார்த்த வாழ்க்கு நிச்சயம் கூடி வரும், தேடி வரும். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ், டான்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் உங்களை மாதிரி இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலே இருந்துட்டு இருக்கிறவா வளர்ச்சி அடையிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் உங்கள் திறமை அவளுக்கு பத்தாத, நீங்கள் தான் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், தேடி வரும். சட்டுன்னு அவள் மேலுயர்ந்து போகிறான்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம பொறாமையும் பட வேண்டாம், சட்டுன்னு மேலே உயர்ந்து போகிறான்னு சொல்லிட்டு கவலையும் பட வேண்டாம். ஏன்னா காலங்கள் நிறையா உள்ளது, நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு சூரியனார் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, வரவுகள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான வியாபாரங்களில் வரவுகள் கூடி வரும். நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் இவா கொடுப்பான்னு இன்றைய தினத்தில் செல்வங்கள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இருக்கும். நிறைய விரயங்களையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போ வரவுகள் வரும்போது மன திருப்தியும் மன நிம்மதியும் கூடி வரும். இனி வரக்கூடிய காலகட்டம் நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு பற்றி கவலை கிடையாது, தடைகள் இருந்தாலும் இறைவன் துணை நிற்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட செயல்படுவேல் நிச்சயம் வெற்றி உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்து கொடுப்பேன். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறது, இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி அங்கே குடும்பமும் சேர்ந்து வர்றது, நான் வெளிநாட்டுக்கு முதல்ல வேலைக்கு போயிடுறேன், பின்னாடி என் குடும்பத்தை கூப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிறேங்கிற பலவிதமான யோசனைகள் மனசில் திட்டந்திட்டுவேன். திருமண விஷயங்களை பற்றி நிறையா யோசனைகள் மனசில் இடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி படிப்பு தடை இருந்துட்டே திருப்பி படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். ஒவ்வொரு நண்பர்கள்ட்ட ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுண்டு அதன் மூலமான தொழில் பெருக்கங்கள் உண்டாகி கொடுக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, எதிலையும் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்று இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தான் நீங்கள் அதை செயல்படுவீர்கள். அது உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட
வியாபார விஷயங்களில் நீங்கள் ஏமாந்தது அல்லது நீங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டு இதை அதிகமாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற சில உண்மைகள் தெரியும் போது இனிமே சற்று கவனமாக இருக்கணும், இனிமே நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோட செயல்படுவேல் வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் இடம் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க பூமி சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கோம், நான் வந்து கார்பென்டராக இருந்துட்டு இருக்கேன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துருக்கேன், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், இசி ட்ரிபிள் இ படிச்சுட்டு இருக்கேன், வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டானதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைய தினத்தில் அதிகமாக செலவிடுறதை குறைச்சு கொள்வது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, திரு அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, சிதம்பரேஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விஜயராசி என்பர்களே, சில காரியங்கள் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி சில சிக்கல்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அதை எடுக்க முடிய சிக்கலாக இருக்கலாம், சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் சிக்கலே சில சிக்கல்களில் சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யார்ட்டி யதார்த்தமாக பேசுறது, சில விஷயங்கள் தொழிலை பற்றி உரையாடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எங்கே போகிறீர்கள் எங்கே வரையிலுங்கிற இன்ஃபர்மேஷனும் பெருசாக கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. விஜயராசி என்பர்கள் சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது விடாமுயற்சியாக ட்ரை பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக தேவை. குடும்ப சூழ்நிலைகள், நம்ம பற்றி யாராவது பேசுகிறா, என்னை பற்றி என்னோட அம்மா பேசுகிறா, சகோதரர் பேசுகிற, சகோதரி பேசுகிறா, என்னுடைய கணவர் பேசுகிறா, என்னுடைய மனைவி பேசின்னு இருக்கா, அதே மாதிரி என்னோட மாமியார் பேசுகிறா, என்னுடைய மருமக பேசுகிறா, அது மாதிரி பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடியது தற்சமயமாக இருக்கும். அவளுடைய கோபத்தில் நம்மளை பற்றி பேசுகிறா, கொஞ்ச நேரத்தில் திருப்பி நம்மகிட்டயே பாசமாக வருவா. ஆக இந்த நேரத்தில் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டேன்னா சின்ன விஷயங்கள் கூட பூதாகரமாக வெடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அவள் பேசுனது போயிடும், நீங்கள் பேசுனது நின்றும். ஆக இன்றைய தினத்தில் அமைதியாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து பார்த்து இறைவன் இடத்துல உங்களுடைய சிரமங்கள் என்னவோ அதை சொல்லி வழிபட்டேன்னா நிச்சயம் இன்றைய தினம் சிறப்பாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களுக்கு நிறைய காரியங்கள் யாராவது உதவின்னு கேட்க வந்தா தனக்கு இருக்குதோ இல்லையோ தனால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவாள். இன்னி தினத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்கெட்யூல் போட்டு இன்னைக்கு இங்கே இங்கே போகணும் இப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கெட்யூலில் இன்னைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். திடீர் சொந்த பந்தங்கள் நம்ம வீட்டுக்கு வருவா, அவளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுற, அவளுக்கு எங்கேயா கூட்டின்னு போகிறது வரது, அப்போ நம்மளுடைய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் முக்கியமான ஏதோ ஒரு காரியம்னா நீங்கள் உடனே அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் சில விஷயங்களை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி அது வெற்றி பெறத்துக்குண்டான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கணும். இங்கே கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறது, அடுத்தது கொஞ்சம் நேரம் பண்ணுறது, அடுத்ததில் துறைகளில் சில நேரங்களில் பார்க்கறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் அனுகூலம் உண்டு, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர், ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து பல காரியங்களை யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு காரியங்களிலும் இனிமேல் இந்த தப்பு பண்ணப்படாது, இது ஒரு பெரிய அனுபவம் வாழ்க்கையில். இந்த மாதிரி அது ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக தெரிந்து கொள்வேல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் பிறருடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்ட நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை கொள்வது கிடையாது. அதனால் இருந்து நிதானமாக ஒவ்வொரு வேலையாக எடுத்து பண்ணிக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது வழக்கம். ஆக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வயதானவங்க வீட்டில் யாராக இருந்தால் கூட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவா, திடீர்னு வெளிநாடு பிரயாணங்கள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பிஸ்னஸ் ட்ரிப்பு இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய பேச்சு செயல்பாடு பிறரை கவரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாள் சேர்த்து வச்ச ஒரு பொருட்கள் மூலமாக கணவர் மனைவி அல்லது குழந்தைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதேனும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகைகள் அதிகமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ஆலயங்கள் சென்று வழிபடுது, கோயில் காரியங்களில் பரிகாரங்கள் செல்வது, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடைக்குண்ட வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இரண்டரை நாள் இருந்த பிரச்சனைகள் இனிமே கிடையாது. எடுத்த காரியங்கள் ஜெயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. முயற்சிகள் நல்லா பலிதத்தை தரும், விடாமுயற்சிகள் வெற்றியை தரும். சில காரியங்கள்னால உங்களால் தடைகள் ஏற்பட்டது, அதாவது உங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டது, இதனால் இதை பண்ண முடியல, இது ஏன் இப்படியே தடைகளாகவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஒவ்வொரு முயற்சியை எடுத்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய
சில நபர்களை சந்தித்து அதன் மூலமான வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள், அவளுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை வாய்ப்பு, இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக அவளுக்கு உதவி பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். பிரயாணங்கள் வெற்றி அமையக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு கண் சம்பந்தமாக, கை கால் சம்பந்தமாக சிறு சிறு உபாதைகள் இருக்கும். மருத்துவ குணங்கள் எடுத்துக்கொள்வது நல்ல முன்னேற்றத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடும் ஐயப்ப சுவாமி வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு காரியங்கள் தடங்கள் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரலாம். இருப்பினும் கவலை இல்லை. போரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முக்கியமான சில விஷயங்களை பண்ணிக்கிறது, ஒரு நாள் தள்ளி அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தேடி வரும், கூடி வரும். சில நேரங்களில் ஏற்பட்ட பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நிதானமாக மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் மத்தியத்துக்கு மேலே சாந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவி குழந்தைகளுடன் சேர்ந்து வெளியில் சென்று வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தூர பிரயாணம் வெற்றியை தரும். வெளிநாடு பிரயாணங்கள் லாபத்தை தரும். இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலனை தரக்கூடிய அற்புதமான நாள். மீனராசி என்பர்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஓரிரு காரியங்கள் அப்படியே நடக்கும்போது நான் அப்போவே நினச்சா இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோணும். அதே மாதிரி நீங்கள் கனவுகள் கண்டது பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். மீனராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய ஜாதகங்கள்லாம் நிறைய தோஷங்கள் இருக்கு இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிருகதோஷம் அப்படிங்கிற தோஷம். மிருகதோஷம்னா எப்படி, நம்ம வண்டி வாகனத்தில் போயின்ட்டுருப்போம், ஏதாவது ஒரு மிருகத்தை வந்து அடிச்சுடுறது, இந்த வண்டி வந்து ஏதாவது மிருகத்தை அடிச்சிடுறது, கரெக்டாக பார்த்துட்டுலன்னா நம்ம வாண்டடாக பண்ணுறதுல அதுவே கரெக்டாக நடுவில் குறுக்கால வந்துடுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூஷ்மாண்ட ஹோமம்னு சொல்லுவா. அது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்ட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. சரி, அல்ப சொல்பமாக இப்போதைக்கு நம்ம பண்ணக்கூடிய முதல் விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி மிருகங்களுக்கு நம்மளால் ஏற்பட்ட சில தடைகள் போகிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம், மிருக தோஷம் நீங்கிறதுக்குண்டான வழிபாட்டு முறைகள். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சின்ன சின்ன இது நம்ம நடக்கும் பொழுதோ அல்லது ஒரு இடத்துக்கு போகும் பொழுதோ ஏதாவது எறும்புகள் இருந்தாலும் நம்ம தெரியாதனமாக மிதிச்சிருவோம். அப்படி அந்த மிருகங்கள் இருக்கும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாபங்கள் கூட நம்ம ஜாதகத்தில் பாதிக்குமா. ஜாதகத்தில் வந்து மிருகங்களுக்கு பார்த்துட்டோம்னா செவ்வாய் குரு பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்படி அந்த செவ்வாயும் குருவும் வீக்காக இருக்கும் பொழுது இந்த மாதிரி சில சில சம்பவங்கள், அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், சார் நான் எப்போ வண்டி எடுத்துகிட்டு போனாலும் நடுவில் வந்து மிருகம் வந்துடுது, ஒரு காக்கா வந்துடுது, இல்லை ஏதேனும் தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது. நான் இன்றைக்கி ரோட்டில் நடக்கும்போது பார்த்தா காக்கா வாலண்டியராக வந்து என்னை அடிச்சுட்டு இப்படி போயிடுது சார், இது ஏன்னு எனக்கு தெரியல. வீட்டில் பார்த்துட்டோம்னா பூஜை ரூமில் சர்பத்தை நான் பார்க்குறேன், பாம்பை பார்க்குறேன், அப்புறம் அந்த மிருகத்தை எப்படி அடிக்கணும், யாரையாவது கூப்பிட்டாவா வந்து அடிச்சுட்டா, இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு தடைகள் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி சில சம்பவங்களும் சில விஷயங்களும் நடந்த வாழ்க்கை இந்த மிருகதோஷம் நீங்கிறதுக்காக செய்யக்கூடிய சிற்பல வழிபாடுகள். பொதுவாக வீட்டுக்கு முன்னாடி நம்ம கோலம் போடுறது பார்த்துட்டோம்னா அரிசி மாவு பொடியில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா 4 பட்சி குருவிகள் அல்லது எறும்புகள் அதை சாப்பிடும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக நமக்கு கிடைக்கிறது தான். ஆக அதனால தான் அந்த அரிசி மாவு பொடியில் போடுறா, அது அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, இந்த காகத்துக்கு சாப்பாடு முன்னோர்களுக்கு வைக்கக்கூடியதாகன்னு சொல்லுவாள். ஆனாலும் மிருகத்துடைய தோஷம் போகிறதுக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா வீதி நாய்களுக்கு அவ்வளோ மகத்துவம் வந்தது. வீட்டில் இருந்த நாய் இப்போ வீதி நாயாக மாறிடுது, உங்களுக்கே தெரியும். அதனால் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிற்சில பிராணிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவுகள் கொடுக்கறது விசேஷ பலன்கள் இருக்கும். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறவங்களை படைச்சிருக்கிறான் அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்கிறது உண்டு. ஆக நம்ம முடிந்த அளவுக்கு ஏதேனும் உதவிகள் செய்து வருது, மிருகங்களுக்கு உணவுகள் வைக்கிறது, அவளை எடுத்து கயார் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் இதில் மிருகங்களை பற்றி பிரதிபலிக்கக்கூடியது நிறையா இருக்குது. பக்ஷி சாஸ்திரங்கிற சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. ஆக மிருகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டோம்னா ஆலயங்களில் சிவபெருமானுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா மூரி அப்படிங்கிற மாடை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அம்பாளுக்கு சிம்மவாகினின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூஞ்சரை வந்து பிள்ளையாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. மயிலை வந்து முருகப்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிருகங்களுக்கெல்லாம் அவ்வளோ மகத்துவங்களை இறைவனுடைய வழிபாட்டில் நம்ம சேர்த்துருக்கோம். ஆக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராணிகளையும் நேசிப்போம், அன்பாக பார்த்துப்போம். முடிஞ்ச வரைக்கும் அதுகளுக்கு ஒரு தீங்குன்னா நமக்கு ஒரு தீங்கு மாதிரி இருந்து அவளை கவனிச்சுக்கிறது நல்லது. நிறையா பேர் கேட்கறது வந்து வீட்டில் வந்து நான் இந்த மிருகத்தை வளர்க்குறேன், அது
வச்சுட்டு வளர்த்துட்டு இருக்கேன், இதை ஓகேவா எங்கேயாவது கொண்டு விட்டுறணுமா அப்படிலாம் கிடையாது. கூட இருந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இன்றைக்கி நன்றி உள்ள அதே சமயத்தில் நமக்காக ஒரு கஷ்டம்னா உடனே ஆறுதல் சொல்லக்கூடியது, கூட இருந்து கவனிச்சக்கூடியது மிருகங்கள் தான். ஐந்தறிவு படுத்தாலும் அது நமக்கு ஒரு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சி ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயலுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு முருகனே செந்தல் முதல்வனே ஆயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.